கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஜனவரி 1. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. தெய்வீக திட்டத்தை அறிந்து அதன் வழியாக தேவ சாயலை தேவ மகிமையை நிழலாட்டமாக காணும் பொழுதும், நம்முடைய அறிவின் கண்ணால் அந்த மெய்யான காட்சியை காணும் பொழுதும், நமது சபையை பாதுகாத்து பராமரிக்கின்ற அவரை நினைத்து பார்க்கும் பொழுதும், அவர் முன்பாக நம்மை புழுதிக்கு சமமாக எண்ணி நம்மை தாழ்த்தி பணிகிறோம். அப்பொழுது நாம் அபூர்ணர்கள் என்றும் நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிற்க தகுதியற்றவர்கள் என்றும், அவருடைய தயவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அபாத்திரர் என்றும் உணர்கிறோம். அவர் யோவானை மெதுவாக தொட்டு எழுப்பினதைப் போல நம்மிடம் ஆதரவாக சமாதானமாக அன்பாக பேசுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியரை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை தரவும் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் நம்மை கிரியத்துக்கு கொண்டார். அவரே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்தின் அங்கமாக அவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருந்து நம்முடைய இருதயங்களில் அவரை தேடி அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.